பொன்னு யோவான் 5:4 நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உலகத்தில் நமக்கு விசுவாசம் இருந்தால்தான் தேவனுடைய கரத்திலிருந்து சகலவித ஜபங்களுக்கும் வேண்டுதலுக்கும் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுதுதான் அற்புதத்தையும் அடையாளத்தையும் நாம் காண முடியும். இந்த விசுவாசம் எத்தனை வகையாய் வேதத்தில் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். இதில் ஒரு 10 வகையான விசுவாசத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மாயமற்ற விசுவாசம், 2 தீமோத்தேயு 1:4, 1 தீமோத்தேயு 1:5. பொதுவான விசுவாசம், 1:1. அருமையான விசுவாசம், 2 பேதுரு 1:1. பரிசுத்தவான்களின் விசுவாசம், வெளிப்படுத்தின விசேஷம், 13:10. பரிசுத்தமான விசுவாசம், யூதா 1:20. ஆரோக்கியமான விசுவாசம், 1:14. சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும், 1:3. தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசம், கலாத்தியர் 2:20. பெருகும் விசுவாசம், 2 தெசலோனிக்கேயர் 1:3. விசுவாசமாகிய கப்பல், 1 தீமோத்தேயு 1:19. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விசுவாசத்தினால எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எங்கே இருக்குன்னு சொன்னால் விசுவாசம்தான். அப்போ இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கிறதா என்று சொல்லி இதனை ஒரு பட்டியல் போட்டு எழுதி வைத்து தேவ சமூகத்தில், அப்பா இப்படிப்பட்ட விசுவாசத்தை எனக்கு தாங்க என்று சொல்லி ஜெபித்து விட்டு நீங்கள் உங்கள் ஜெபங்களை ஏறெடுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். எல்லா துதிகன மகிமையுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.